ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஹாரர் த்ரில்லர் ஃபேண்டசி நிறைந்த சாலமன் கேன். இது 2009 ரிலீஸ் ஆன ஆல் டைம் பெஸ்ட் ஃபேண்டசி மூவி. 16 நூற்றாண்டு காலகட்டங்கள்ல ஒரு பையன் தன்னோட சொந்த அண்ணனை பெரிய பள்ளத்தாக்குல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். கோவப்பட்ட அவங்க அப்பா இனிமே மூஞ்சில முழிக்காத வீட்டை விட்டு வெளியில போயிட்டு இந்த பக்கமே வராதன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அந்த பையன் வளர்ந்து வைக்கிங்ஸோட சேர்ந்துடுறான். வைக்கிங்ஸோட சேர்ந்து நிறைய போர்க்களங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய சூதுகள், கொள்ளைகள் இதெல்லாம் ஈடுபட்டு இருக்கான். அதே சமயத்துல உலகத்துல டெவில்ஸோட ஆதிக்கமும் விச் கிராப்டோட ஆதிக்கமும் தலைவோங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி சமயத்துல இவன் ஒரு நாள் தங்க வேட்டைக்காக ஒரு நகரத்துக்குள்ள போக அந்த நகரம் ஃபுல்லா விச் கிராப்டாலையும் மந்திரத்தாலையும் டெவிலாலையும் சூழ்ந்திருக்கு. எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டு அந்த தங்க புதையலை அடையிற நேரத்துல உண்மையான டெவில் அவன் முன்னாடி தோன்றி, நீ வந்து நரகத்துக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு, உன்னோட சோலை கூடு, நீ இது வரைக்கும் செஞ்ச பாவங்களுக்கு உன்னோட சோலை நான் எடுத்துக்க போறேன்னு சொல்ல அந்த இடத்துல இருந்து சோலமன் தப்பிக்க அந்த டெவில் சாபம் விட்டுருது. என்னைக்கா இருந்தாலும் நீ நரகத்துக்கு தான் வருவ, உன்னோட சோல் நரகத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லிடுது. அப்படியே ஒரு வருடங்கள் உருண்டு போச்சு. இவர் இங்கிலாந்துல ஒரு சர்ச்ல இருக்காரு. அங்க ஒரு சிலுவை எல்லாம் போட்டுட்டு கடவுளோட பிள்ளையா எல்லா ஆசீர்வாதங்களையும் வாங்கிட்டு எந்த ஒரு தப்பும் பண்ணாம ஒழுக்கமான பிள்ளையா இருக்காரு. ஆனா இவருக்கு பிடிச்ச பயமும் போகல, அந்த டெவில் சாபம் விட்டது திரும்ப திரும்ப நினைவுக்கு வர இவருக்கு கெட்ட கனவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அவருக்கு என்ன கெட்ட கனவு வருதுன்னு அங்க இருக்கிற சர்ச் ஃபாதர் கேக்குறாரு. அந்த கனவுகள்லாம் இவர் சொல்ல, இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம், உனக்குன்னு சில காரியங்கள் இருக்கு செய்ய வேண்டியதுக்கு, நீ அதை போய் நடத்தணும், நான் எங்க போவேன், எனக்கு எங்க போறதுக்கு இடம் இருக்கணும்னு உங்க வீட்டுக்கு போன்ற, என்னால அங்க வீட்டுக்கு போக முடியாது, பல வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோட நீ இங்கே இருக்க முடியாதுன்னு சொன்னோன்னு அவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. போனதுக்கு அப்புறம் ஃபாதரும் ஃபாதரோட அசிஸ்டன்ட் ஃபாதரும் பேசிக்கிறாங்க. இவனுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, அதனாலதான் நான் அனுப்பிட்டேன் அப்படின்ட்டு. ஏதோ இவர் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு, அதனால அனுப்பியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் பிறந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இவருக்கு ஒரு ரீசன் இருக்கு. சோ இதை வர அனுப்பி வைக்கிறாரு. ஆறுகள், மலைகள், காடுகள் எல்லாத்தையும் கடந்து போறாரு. போற வழியில ஒவ்வொரு ஊரா கடந்து போவாருங்க. ஒவ்வொரு ஊர்லயும் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரையும் யாரோ வந்து ஆக்கிரமிச்சு அடிச்சு கொன்னு தொங்க விட்டுருப்பாங்க, சில பேரை கைது பண்ணிட்டு போயிருப்பாங்க, யாருமே அங்க இடத்துல இருக்க மாட்டாங்க, ஈ காக்கா இருக்காது. இவர் ஒவ்வொரு ஊரா கடந்து போறாரு. போற வழியில ஒரு குதிரை வண்டியில ஒரு ஃபேமிலி வருது. அம்மா அப்பா ரெண்டு குழந்தைகள், இவருக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறாங்க. இவ்வளவு தூரம் நடந்து போறீங்களே, பாவமா இருக்கு, ரோடும் சரியில்லை, என்னோட வண்டியில ஏறிக்கோங்கன்னு இவர் நோ தேங்க்ஸ் சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவரோட இடத்துல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல கொள்ளக்கார கும்பல் எல்லாம் வந்துட்டு அந்த நேரத்துல வந்து ஒரு சமயத்துல இவருக்கு ஒரு துணிய கூட நஞ்சு கொடுக்கும். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாரு. அவங்க கூட ரொம்ப வந்து அட்டாச்சா ஒரு ஃபேமிலியா அவங்க கூடவே இருந்துட்டு இருக்காரு. இவங்க நடைபாதையா ஒரு ஊர் வழியா போகும்போது அந்த ஊரே அழிஞ்சு கிடக்கும். விகாரமா கொடூரமா எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தைய பாக்குறாங்க. அந்த குழந்தைய இவங்க கூட கூட்டிட்டு வந்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து அது ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணி ரொம்ப சேஃபா பாத்துக்கிறாங்க. அந்த சமயத்துல உனக்கு என்னமா ஆச்சு, எதுக்காக இப்படி உட்காந்துட்டு இருக்க, இந்த ஊருக்கு என்ன ஆச்சு சொல்ல முடியுமான்னு கேட்க அந்த குழந்தை சொல்லுது, ஈவல் வந்துச்சு, எல்லாரையும் கொன்னு போட்டுருச்சு அப்படின்னு அந்த குழந்தை சொல்ல, எதுக்கும் கவலைப்படாதமா, நம்ம ப்ரே பண்ணலாம், ஜீசஸ ப்ரே பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அந்த சின்ன குழந்தைக்கு சாமி கும்பிடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதை பார்த்து டவுட் ஆன நம்ம ஹீரோ, நீ ரொம்ப அடிபட்டிருக்கு, உனக்கு வந்து பயத்துல இருக்க, இது மாதிரி கலவரங்கள்லாம் பாத்துருக்க, அதனால இந்த சிலுவையை போட்டுட்டு நீ படுத்து தூங்கு, உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாரு. குழந்தை அந்த சிலுவையை வாங்க மறுக்குதுங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு அமானுஷ குரல்ல உன்னோட சோலை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையில ஒரு மார்க் போட்டுருது. டக்குன்னு கத்தி எடுத்து அந்த விச் கிராப்ட கொல்லலாம் சொல்லிட்டு அது கூட சண்டை போடுறாரு. அது காக்கா மாதிரி பறந்து போயிடுது. அதுக்கப்புறம் பல தூரம் நடந்து போறாங்க. இடத்துல ஒரு மரத்தடியில இவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த பையன் ஓடி வரான். அங்க யாரோ கொள்ள கூட்ட கும்பல் வர மாதிரி இருக்கு அப்படின்றான். வர மாதிரி இருக்குன்னு மரத்துக்கு பின்னாடி இவன் மரத்துக்கு பின்னாடி போய் பாக்குறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, டெவில்ஸோட கையாளுங்கெல்லாம் அங்க இருக்காங்க. அவங்களை பார்த்தா கோல்டு ஸ்கின் ஐஸா இருக்கும், அதாவது கண்ணுல வந்துட்டு உயிரே இருக்காது, எல்லாரும் கண்ணும் கருப்பா இருக்கும், எல்லார் மூஞ்சும் தீயினால சுட்ட மாதிரி இருக்கும். அதாவது ஒரு மனுஷனவங்க டெவலா மாத்துறாங்கன்னா அவங்க முகத்துல கை வச்சு அவங்க முகத்தையே அகோரமாக்கி அது மூலமா அவங்களுக்கு பவர் கொடுப்பாங்க, உயிரை எடுத்துக்கிட்டு உயிரை குடுக்கற மாதிரி. அவங்கள மோரர்லெஸ் இறந்த மனிதர்கள் மாதிரி. அந்த கூட்டத்துக்கு மாஸ்க் போட்ட ஒரு தலைவன் இருப்பான், அவன்தான் எல்லாரையும் இப்படி மாத்துவான். அவன் வாயால எதுவுமே பேச மாட்டான், அவன் கண்ணால யார பாக்குறானோ அவங்க பேசுவாங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பவர் இருக்கும். நான் நாடு நாடா போய் ஊர் ஊரா போய் இருக்கிற எல்லா மக்களையும் கொன்னு போட்டுட்டு தேவையானவங்க எல்லாம் சிறைப்பிடிச்சுக்கிட்டு அவன் போறான். அந்த சிறைப்பிடிச்சிட்டு போறதே இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. நீ என்ன பண்ண,
அமைதியா போய் உங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட உன்னோட அக்கா கிட்ட தெரியாம இந்த இடத்தை விட்டு ஒளிஞ்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுறான். டக்குனு இவன் என்ன பண்றான், அந்த சின்ன பையன் ஓடுறான். ஓடி போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல போறதுக்கு முன்னாடியே அதுக்குள்ள அவங்க எல்லாரையும் அந்த மாஸ்க் போட்ட கொடூரர்கள் பிடிச்சிடுறாங்க. இதை பார்த்து அந்த குட்டி பையன் திரும்பி சாலமன் கென் கிட்ட ஓடலான்னு பார்த்தா அதுக்குள்ள இன்னொருத்த வந்து இந்த குட்டி பையனையும் பிடிச்சிடுறான். அந்த சமயத்துல அங்க ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. யாரையும் எதுவும் பண்ணாதீங்க, என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாலமனே முன்னுக்கு வர அந்த மாஸ்க் போட்ட கூட்டத்து தலைவன் என்ன பண்றான், இன்னொருத்தனை பாக்குறான். அவன் என்ன சொல்றான், நீ என்கிட்ட சண்டைக்கு வா, என்ன கொன்னுட்டு இந்த குழந்தைய மீட்டுக்கோ அப்படின்னு. இல்ல நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் அமைதியின் வழி போறேன் அப்படின்னு சாலமன் சொல்ல முடியாது, நீ சண்டை போட்டு எங்க எல்லாரையும் கொன்னுட்டு அதுக்கப்புறம் நீ குழந்தைய எடுத்துக்கோ அப்படின்னு. அவன் முடியவே முடியாதுங்கிறான், அந்த குழந்தைய அதே இடத்துல கொன்னுறான். இதெல்லாம் டெவலோட வேலை, திரும்ப இவனை பாவம் செய்ய வச்சு இவனை நரகத்துக்கு வரவழைக்கிறதுக்கு இதெல்லாம் வழி அப்படின்ற மாதிரி நடக்குது. இனியும் மத்தவங்களையாவது காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மா அவங்க அப்பாவை காப்பாத்தலாம்னா எல்லாரையும் கொன்னு போட்டுறான். எவ்வளவு சண்டை போட்டு போராடி பாக்குறான் பட் முடியல. அந்த பொண்ணை மட்டும் சிறு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. சாலமன் எவ்வளவு துரத்திட்டு போய் அந்த பொண்ணை காப்பாத்த நினைப்பாரு, ஆனா முடியாது. வழியில இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அடிச்சு போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்துல இவர் திரும்பி ரிட்டர்ன் இவங்க அப்பா அம்மா கிட்ட வந்தோன்னு அவங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல நீ எப்படியாவது அவளை காப்பாத்து, நீ காப்பாத்தினா நான் உனக்கு வரம் கொடுக்கறேன், உன்னோட சோல் வந்து நரகத்துக்கு சொந்தமானதுன்னு டெவில் சொல்லுச்சு இல்லையா, நீ அந்த பொண்ணை காப்பாத்தினா நீ அதுல இருந்து விடுபடலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு. பொண்ணு தேடி ஊர் ஊரா அலையறாரு. போற வழியில எல்லாம் எங்கெல்லாம் இது மாதிரி மக்களை வந்து கைது பண்ணிட்டு போறாங்களோ அவங்கள எல்லாம் அடிச்சு போட்டு கொன்னுட்டு எல்லாரையும் விடுவிக்கிறாரு. விடுவிச்சது மட்டும் இல்லாம இந்த குழந்தைய பாத்தீங்களா, இந்த குழந்தைய பாத்தீங்கன்னா லாக்கெட்ல அவளோட போட்டோ வச்சுட்டு எல்லார்கிட்டையும் காட்டி காட்டி கேக்குறாங்க. யாருமே அவளை பாக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒவ்வொரு ஊரை தேடிட்டு போகும்போது அவர் இருந்த அந்த சர்ச் இருக்கு இல்லைங்களா, அது வருது. அந்த இடத்துக்குள்ள போய் பாக்குறாரு. அந்த சர்ச் மொத்த இடமும் கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆகி போய் கிடக்குது. கடவுளே அந்த இடத்துல இல்ல, சிலைகள் எல்லாம் உடஞ்சு கிடக்குது. அந்த இடத்துல போய் ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அவரு பின்னாடி யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கழுத்துல கத்தி வச்சோன்னு திரும்பி பார்த்து அடிக்க போறாரு. அவரோட ஃபாதர் தான். ப்ரே பண்ணுப்பா, நல்லா ப்ரே பண்ணு, உனக்கு வேண்டியதெல்லாம் கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல ரொம்ப ஃபெட்அப் ஆகி கடவுள் எங்க இருக்காரு, கடவுள் இருந்தா உலகமே இப்படி மாறுமா, உலகமே அழிஞ்சு போச்சு, எல்லாம் ஈவில்ஸால ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரே விச் கிராஃப்டா இருக்கு, கடவுள் இருந்தா ஒரு பதில் சொல்லுங்க அப்படி இப்படின்னு நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காரு. இவர் பைபிள்ல இருக்க ஒவ்வொரு பக்கமா எடுத்து கிழிச்சு கிழிச்சு கொடுக்கறாரு. மோரல்ஸ் இவர் ஒரு பைத்திய மாதிரி ஆயிட்டாரு ஃபாதர். இவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு சத்தம் கேக்குது, யாரோ வர மாதிரி இருக்கணும்னு. யாரும் வரல, வெளியில எதுவும் பாக்காத, உள்ளதான் டெவல் இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. டெவலா எங்க இருக்கு அப்படின்னு ஒரு பாதாளத்தை திறந்து காமிச்சோன்னா அதுக்குள்ள கூட்டம் கூட்டமா டெவல்கள்லாம் இருக்கு. இதையே நீ வளர்த்துட்டு இருக்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டோன்னு இந்த டெவல் கிட்டே இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாரு. அதுவும் சர்ச்சுக்குள்ளேயே வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த டெவலுக்கு நான் சாப்பாடு போட்டு நான் வளர்க்கறேன் தெரியுமா, எந்த ஒரு பெரிய டெவலும் என்ன வந்து தாக்காம இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவரை புடிச்சு உள்ள தள்ளிடு. அந்த பாதாளத்துக்கு ஒரு கதவு இருக்கு இல்லைங்களா, அதையும் மூடிடுறான். உள்ள என்ன நடக்குதுன்ட்டு வெளியில படுத்துக்கிட்டே இருக்கான். உள்ள அவர் வந்து பயங்கர போராட்டம் போராடி மொத்த பேய்கிட்ட இருந்து விடுதலையாகி இன்னொரு வழியா இடம் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அவர் இருந்திருக்காரு இல்லைங்களா, இன்னொரு வழியா போறதுக்கு இடம் இருக்கும்னு அவருக்கு தெரியும். அந்த கதவை திறந்துகிட்டு வெளியில வந்தா இந்த மாஸ்க் போட்டு செத்து போன ஜனங்கள் அங்க நின்றுட்டு இருக்காங்க. இந்த அவன் ஃப்ரெண்டோட தலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஒரு ஃபாதர் இவனை உள்ள போட்டு மூணா இல்லைங்களா, அவன் தலையை வெட்டி இவங்கிட்ட கொடுக்குறான். அங்க இருக்க மொத்த பேரைய அடிச்சு போட்டுட்டு ஒரே ஒருத்தங்கிட்ட போயிட்டு இந்த லாக்கெட்டை காமிச்சு இந்த பொண்ணை நீங்க கடத்திட்டு போனீங்க இல்லையா, இந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு எனக்கு சொல்லு, நான் உன்ன உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சாலமன் கேட்க, அந்த பொண்ணை பத்தி நான் சொல்றேன், என்ன உயிரோட விடுவியா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா விடுறேன்னு. அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அந்த பொண்ணை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஆத்திரம் அடைந்த சாலமன் டக்குன்னு அந்த பாதாளத்துக்குள்ள இவனையும் தள்ளிவிட்டு வந்த எல்லாரையுமே தள்ளி விட்டுறான். இவனை அடிச்சவங்க எல்லாரையுமே அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டதுல இருந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயி நேர பார்ல போய் உட்காந்து எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு வைன குடிச்சிட்டு தள்ளாடுற ஸ்டேஜ்ல இருக்கான். அந்த சமயத்துல சில பேர் அவனை பாக்குறாங்க. யாருன்னு தெரியலையா, நம்மளோட கேப்டன் கேன் தான் அங்க உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு இன்னொருத்தங்க சொல்ல, ஆமா போய் பாக்கலாம் வானு கிட்ட போய் பாக்குறாங்க. கேப்டன் சாலமன் திரும்ப எங்க கூட வந்துருங்க, நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு, நம்ம விட்டதெல்லாம் திரும்ப பிடிக்கணும். அவங்க பாலிய சிநேகிதர்கள் பைக்கிங்ஸ சேர்ந்தவங்க கூப்பிட, இவரு புலம்போ புலம்புன்னு புலம்புறாரு. அவ செத்து போயிட்டா ஏன் சாபம் போக போறது இல்ல, டெவல் வந்து என் சோலை எடுத்துக்க போகுது, அதுவும் இல்லாம நான் நரகத்துக்கு போக போறேன்னு உளர் உளர் உளர்றாரு. இருக்கிறவங்களையும் அடிச்சு துரத்திடுறாரு. அடுத்த சீன்ல இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நைட்டு நல்லா சாலமன் தூங்கிட்டு இருக்கும் போது இந்த மாஸ்க் போட்டவனுங்க சாலமனையும் சாலமன் கூட இருக்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரையும் சிலுவையில ஆல்ரெடி ஏத்தி நட்டு வச்சுட்டாங்க. சாலமனை சிலுவையில ஏத்துறதுக்கு முன்னாடி, இவன் உங்களா காக்க வந்த ரட்சகர் நினைச்சிட்டு இருக்கீங்களா, இவர் ரட்சகர் எல்லாம் கிடையாது அப்படின்னு ரெண்டு கையிலையும் சிலுவையில அரைஞ்சு சிலுவையில நட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த வழியா
வழியா அந்த பொண்ணு அந்த வண்டியில கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சோலமனை பாத்துறா. எதேச்சிய பார்த்தவ சோலமன் சோலமன்னு கத்துறா. சோலமன் அரை மயக்கத்துல தொங்கிட்டு இருக்காரு. உயிர் போற நிலைமையில இந்த பொண்ண அவரு பாத்துறாரு. அப்ப கடவுளே என்ன காப்பாத்து அப்படின்னு வானத்தை பாத்தி வேண்டிக்கிட்டு அந்த ஆணில இருந்து கையை ரெண்டத்தையும் புடுங்கிக்கிட்டு மேலிருந்து கீழே விழுந்து கீழே இருக்க மாஸ் மண்டைங்கிட்ட சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போடும்போது அவரால் தாக்கு பிடிக்க முடியல. ஒருத்தன் சோலமனை கொல்ல வரான். அந்த சமயத்துல மீதம் இருந்த இவரோட வைக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் வைக்கிங்ஸ் கூட இவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. இவருக்கு அடிபட்டதெல்லாம் சரி பண்றதுக்காக ஒரு குகையில வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஒரு வயசான பாட்டி. அந்த பாட்டி அம்மா இவருக்கு சரியானோன்னா அவங்களோட மதத்தோட சாமிய சொல்லி வேண்டுறாங்க. டக்குன்னு இவரு கிறிஸ்டியானிட்டிய பத்தி வேண்டுறாரு. அவங்களுக்கு கோவம் வந்துருது. உனக்குதான் உடம்பு நல்லா ஆயிடுச்சு, இவனை முதல்ல போக சொல்லு, வேற ஏதோ சாமிய பத்தி இங்க பேசிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு பேச, சரி பாட்டி நீ கோச்சுக்காத அப்படின்னு பாட்டி ஒரு வைக்கிங்ஸ்கார ஆசுவாசப்படுத்திட்டு அவன் ஒரு பக்கம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் இவருக்கு ஃபுல்லா உடம்பு நல்லா குணமாயி சரின்னு கிளம்புறாரு. எங்க கிளம்புற? நீ எங்க கூட தான் இருக்கணும், நீ எங்களதான் வழி நடத்தணும், நீ எங்களோட கேப்டன் அப்படின்னு சொல்ல அதுக்கு மறுக்கிறாரு. இல்ல, அந்த பொண்ணு நான் உயிரோட பாத்துட்டு, அந்த பொண்ணு உயிரோட இருக்கா, அந்த பொண்ணு நான் காப்பாத்துனா என்னோட சாபம் நீங்கும், அப்பதான் நான் உங்க கூட வர முடியும் அப்படின்னு சொன்னோன்னு அந்த டீலுக்கு அவங்க ஒத்து போறாங்க. சரி, நாங்க அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு உதவி செய்யறோம், நீ என் கூட வந்துடணும் அப்படின்னு சொன்னோன்னு சரி கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு மொத்த பேரும் ஒன்னு சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. சரி, அந்த மாஸ்க் போட்டவங்க யாரு அப்படின்னு கேட்க ஒருத்தர் சொல்றான், மேல காயின்னு ஒருத்தர் இருக்கா, அவன் தான் பெரிய டெவில், அவனுக்கு கீழே தான் இந்த விச்சஸ் எல்லாம் இருக்கு. இவங்க எல்லாம் விச்ச சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யற ஒரு, அதாவது இரும்பு மாஸ்க் போட்டுப்பாங்க, மேல காய்க்கு வேலை செய்யற பிணங்கள் மாதிரி. உடம்பு ஃபுல்லா ஈவில் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு, மந்திரமும் மாந்திரிகமும் நிறைஞ்சிருக்கு. அவங்களெல்லாம் அவ்வளவு சாதாரணமா ஒரு ஆளா போய் அழிக்க முடியாது. மாஸ்க் போட்டவன அழிச்சா மேலக்கா தானா வருவா இல்லையா அப்படின்னு சோலமன் கேட்க, ஆமா அப்படின்னு. உங்க எங்க இருக்காங்க? ஒரு கேஸ்டல்ல இருக்காங்க அப்படின்னு இவன் சொல்றான். அந்த கேஸ்டலுக்கு எங்க அப்பா தான் ராஜா, அந்த இடத்துல இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு இவன் கேட்க, உனக்கு உங்க அப்பா உயிரோட இருக்காங்களா இல்லையான்ற விஷயம் தெரியுமான? எனக்கு தெரியாது, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன், சோ எந்த விஷயமும் எனக்கு தெரியாதுன்னு நம்ம போய் பாக்கலாம் அப்படின்னு டெசிஷன் எடுக்கிறாங்க. ஏன்பா உனக்கு புத்தி கித்தி இருக்கா, வாசல் வழியா போக முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப போலாம் போலான்ற அப்படின்னு அந்த கூட்டத்துல ஒருத்தர் சொல்ல, நீங்க எல்லாம் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, நான் இங்கதான் பிறந்தேன், இங்கதான் வளர்ந்தேன், எந்த வழியா போனா கோட்டைக்குள்ள போக முடியும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு இவன் சொல்ல மொத்த பேரும் கிளம்பிடுறாங்க. சோலமனுக்கு தெரிஞ்ச ஒரு பாதாள வழியா வெளியில வர அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆஸ் யூஷுவல் எப்படி மக்கள் எல்லாம் புடிச்சிட்டு வருவாங்களோ அதே மாதிரி புடிச்சிட்டு சில காவலாளிகள் உள்ள போக இவங்க கேட்ட திறந்துட்டு வெளியில வராங்க. அந்த சமயத்துல ஒரு கிளிக்கிளிப்பு சத்தம் கேக்குது. அங்க ஒரே மண்ட ஓடுகள் தான் தொங்கிட்டு இருக்கு, அதுதான் வரவே இருக்குது இவங்களை. நான் இருந்த இடமா இது, நான் பிறந்து வளர்ந்த இடம் இப்படி இல்லையே அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த கிளிகிளிப்பு சத்தம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா, ஒரு பொண்ணு இவங்க காட்டுல சந்திச்சிருப்பாங்க இல்லையா, அது காக்கா மாதிரி பறந்து போகும் இல்லையா, அந்த விச் டெவில் அங்க நின்னுட்டு இருக்கும், நீயான்னு சொல்லிட்டு கதி எடுத்து அது மேல விடறிவாரு. அதே சமயம் அது கையில வச்சிருக்க கிளிகிளிப்ப மாதிரி ஒரு மண்ட ஓட்டுக்குள்ள ஏதோ மந்திரத்தை வச்சு இவங்க மேல விட்டறியும். இந்த கத்தி நேரா போய் அந்த பொண்ணை குத்து, அது திடீர்னு ஒரு விச் கிராப்டா பேயா மாறி அதே இடத்துல அது காலி கீழே அது விழுந்து அது தூக்கி போட்டா அந்த மந்திர பால் கீழே விழுந்து அது உடஞ்சு சதறிடும். அதுக்கப்புறம் பெரிய கேட்டை திறந்துட்டு அந்த மாஸ் போட்ட இரும்பு மனுஷன் வெளியில ஆக்ரோஷமா வந்து இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போடுறான். அப்போ படு பயங்கரமா ஃபைட் நடக்குது. ஒரு கட்டத்துல சோலமன் ஒரு பள்ளத்துல விழுந்துருவாரு. அந்த பள்ளத்துல கதவு ஒண்ணு இருக்கும், அந்த கதவு திறந்துட்டு உள்ள ஓட மாஸ்க் போட்டவன் டக்குன்னு ஆச்சரியமா பாக்குறான். அங்க கதவு இருக்கும்னு இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆச்சரியமா பாக்க, சோலமன் கதவு வழியா எஸ்கேப் ஆகி வேற பக்கமா ஓட, மாஸ்க் போட்டவன் இவனை பிடிக்கணும்னா கண்டிப்பா கோட்டைக்குள்ள போய் தான் வந்து இவனை பிடிக்க முடியும். இவன் என்ன பண்றான், இந்த குகைக்குள்ள போறான். அது பாத்தீங்கன்னா ஒரு ஜெயில் மாதிரி இருக்குங்க. நிறைய பேரை கொண்டு வந்து அடைச்சு அடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த வீர் பெண்களா இருக்காங்க. எல்லாரையும் விடுவிச்சுக்கிட்டே இந்த பொண்ணை பாத்தீங்களா, இந்த பொண்ணை பாத்தீங்களான்னு போட்டோ காஞ்சு கேட்டுட்டே இருக்கான். கடைசியா பார்த்தா ஒரு வயசானவரை கையில இரும்பு சங்கிலியால போட்டு படுக்க வச்சிருக்காரு. அவரு எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம அப்படியே படுத்துட்டு இருக்காரு. எல்லாரையும் விடுவிச்சுட்டு இருக்க, நீங்க மட்டும் ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கேன்னு என்ன நீ விடுவிக்கவே முடியாதுப்பா, ஏன் அப்படின்னு இவன் கேட்க, ஏன்னா நான் இங்கதான் பிறந்தேன், இங்கதான் வளர்ந்தேன், இந்த கோட்டையே என்னோடதுதான் சொல்ல, ஐயோ இது நம்ம அப்பாவாச்சேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு, சோலமன் நீயா என்ன காப்பாத்த வந்திருக்கியா, ஆனா போராத காலம் உன்னால என்ன காப்பாத்த முடியாது, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சங்கிலியா அறுக்க நினைச்சாலும் உன்னால முடியாது, ஏன்னா இது மந்திரத்தால கட்டுப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன மன்னிச்சிடுங்க அண்ணனை தெரியாம நான் தள்ளி விட்டுட்டு விளையாட்டுக்கு தான் தள்ளி விட்டேன், ஆனா அவன் இறந்து போவான்னு எனக்கு அந்த வயசுல தெரியாதுப்பான்னு, யாருப்பா சொன்னது அவன் இறந்து போயிட்டான்னு, அவன் உயிரோட இருக்கான், அவனோட முகத்துல பல காயங்கள் இருந்துச்சு, அவனை காப்பாத்த முடியாத அளவுக்கு பெரிய இன்ஜுரி இருந்துச்சு, பட் பெரிய பெரிய வைத்தியர்களை வச்சு காப்பாத்திட்டேன், அவன் மூஞ்ச மட்டும் சரி பண்ண முடியல, அதனால அவனுக்கு கோபம் வந்து அவன் ஈவில் வழியா போக ஆரம்பிச்சிட்டான், ஈவில தன்னோட கடவுளா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, அந்த ஈவில் என்ன கேட்டாலும் இவன் செய்வான். அதுக்காக தான் ஊர்ல இருக்க மக்களை எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்து அடைச்சு போட்டு வச்சிருக்கான். அதுக்கு
பழி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்ல, ஓ அந்த இரும்பு மாஸ்க் போட்டவன் தான் என்னோட அண்ணனா அப்படின்னு இவன் கேட்க, அம்மா அவன் எக்காரணத்தை கொண்டு மாற போறதுல அவனோட பேச்சுவார்த்தை நின்னு போச்சு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் இறந்து போக மாட்டான், எனக்காக அவன் உயிரோட இருப்பான், என்னையும் அவன் சாக விட மாட்டான், அதனால நீ என்ன முதல்ல கொன்னுடு, என்ன வாழவும் விடல சாகவும் விடல, சோ என்ன கொன்னுடு அப்படின்னு டக்குன்னு துப்பாக்கி எடுத்து அப்பா மேல வச்சு சாகடிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்லயும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்பாவை சுட்டு கொண்டுடுறான். அவங்க அப்பா ஒரு கண்ணு கொடுப்பாரு, அது மூலியமா சுட்டு கொள்றான். அந்த காலகட்டத்திலே கன் யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. அடுத்த சீன்ல நேரா அந்த மேலக்காய் கிட்ட போய் சண்டை போட்டு எப்படியாவது பொண்ணையும் மீட்டர்லாம் அவங்க அண்ணனையும் மீட்டர்லாம் நினைக்கிறான். மேலக்காயோட அரை கதவு ரொம்ப பெருசா இருக்கும், கோட்டை வாசல் மாதிரி, அதை தட்டி தட்டி மேலக்காய் வெளியில வா வெளியில வா அப்படின்னு கூப்பிடுறான். உனக்கு முக்கியம் என்னோட ஆத்மா தானே, அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல உள்ள இருந்து ஒரு சத்தமும் வராது. பின்னாடி பார்த்தா நிறைய பேர் நின்னுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, மேலக்காய் அங்கதான் இருப்பான். உங்க அப்பாவோட சிம்மாசனத்துல இருக்கிற மொத்த ஆன்மாக்களையும் பின்னாடி அடைச்சு வச்சு இவன் பக்கத்துல ஒரு கூண்டுல அந்த பொண்ணு அடைச்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். மேலக்காயோட மூஞ்செல்லாம் பார்த்தா டாட்டூ போட்டிருக்கும் ஒரு பக்கம், அது பயங்கரமான கெட்டப்ல இருக்கும் மேலக்காய். அது டெவிலோட ராஜா இல்லையா, இவன் கிட்டக்க நெருங்கி போறான். சோலமன் இதுக்கு மேல நீ நடக்காத, உனக்கு டிராப் வச்சிருக்காங்க அப்படின்னு கத்துவ அந்த பொண்ணு. இந்த டெவில் பயங்கர ஸ்டைலா உட்காந்துட்டு இருக்கும், அப்படியே பொறுமையா நின்று பார்த்து மொத்த கதைகளையும் சொல்லி உங்க அப்பா உன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இங்க அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு எங்க அப்பாவோட சேர்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் வெட்ட போறான். அதுக்குள்ள அது அப்படியே ஒரு கரும்புகையா மாதிரி காணா போயிடுது. உடனே அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அவளை ரிலீஸ் பண்ணலான்னு பாக்குறான். பூட்ட உடைக்காத, இதுவும் ஒரு டிராப் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, டிராப்போ மண்ணாங்கட்டியோ நான் உடைக்கிறேன்ட்டு உடைச்சிடறான். அப்ப திரும்பி பார்த்தா மாஸ்க் போட்டா இவனோட பிரதர் வந்து நிக்கிறான். ஏ நீ என்னோட அண்ணன்டான்னு எவ்வளவு சொல்லி பாக்குறான், கேட்கவே மாட்டேங்கிறான், அவனுக்குதான் பேச்சுவார்த்தை இல்ல இல்லைங்களா, திரும்ப திரும்ப சண்டை போட்டுட்டே இருக்கான். பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்ப அவங்க அண்ணன் வயிற்றுல இவன் குத்திடுறான். குத்திட்டு அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா மாஸ்க ரிமூவ் பண்ணி பாக்குறான். அவனோட முகம் ரொம்ப கோரமா இருக்கு, முகத்தை தான் பாத்துட்டான்ட்டு தலையில இருக்க விக்கையும் கழட்டிடுறான். அவங்க அண்ணன்கார அப்படி இருந்து இவனை கொல்ல வருவான். பிரதர் ஸ்டாப்னு சொல்லுவோம், கேட்கவே மாட்டான், டக்குன்னு நெருப்பெடுத்து அவனை பத்த வச்சிருவான். அவன் எரிஞ்சுக்கிட்டே அந்த இடத்துல செத்து போயிருவான். அதே சமயத்துல பின்னாடி மேலக்காய் வந்து இந்த புடிச்சிட்டு ஓடிடுது. அது நேரா பார்த்தா அங்க ஒரு கண்ணாடி, அதாவது நரகத்துக்கு வாசல்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருக்கு. அந்த நரகத்தோட வாசலை திறக்கணும்னா இந்த பொண்ணோட பிளட்ட அதுல தெளிச்சாதான் திறக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய பீஸ்ட் ஒன்னு இருக்கும், நெருப்பால ஆன ஒரு பீஸ்ட், அது இந்த உலகத்தையே அழிச்சிடும் அப்படின்ற மாதிரி மேலக்காய் சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணோட கையை கீறி அதோட ரத்தத்தை எடுத்து அந்த வாசல்ல தெளிக்க அங்க இருக்க பீஸ்ட் வெளியில வரும். வெளியில வந்த பீஸ்ட் சோலமன கொல்லு அப்படின்னு மேலக்காய் சொல்ல அது கொல்றதுக்காக நடந்து போகும். பாருங்க சோலமன் எறும்பு மாதிரி இருப்பான், அந்த பீஸ்டோ அவ்வளவு பெருசா இருக்கும், இதுகிட்ட எந்த ஒரு விதத்திலயும் சண்டை கூட போட முடியாது, ஏன்னா அது நெருப்பால ஆன ஒரு பீஸ்ட். பக்கத்துல வந்தாலே அனல் பறக்கும், கைய தூக்கி அடிச்சுச்சுன்னா ஒரு ஒரு தூண்களும் பறந்து போய் விழும். சோலமன பிடிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம். அப்ப நேரம் மேலக்காய் கிட்ட ஓடி வருவான். எல்லாத்தையும் நிறுத்து, அந்த பொண்ணு விடுதலை பண்ணு, உனக்கு என்னோட சோல் தானே வேணும், நான் வந்துட்டேன் என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஓ உன்னோட சோலை கொடுத்து இந்த பொண்ணு சேவ் பண்ண போறியா, அப்படி என்ன இருக்கு அதுல அப்படின்னு மேலக்காய் கேட்க, நான் ஒரு சத்தியம் பண்ணிருக்கேன் அப்படின்னு கையில இருந்த துப்பாக்கி எடுத்து அந்த மேலக்காய சுட போக, அதே சமயத்துல பின்னாடி அந்த பீஸ்ட் அப்படியே கைய ஓங்கி சாலமன குத்த வரும். அது ஒரு குத்து குத்துச்சுன்னா சாலமன் காலி. பட் அந்த சமயத்துல சாலமன் சுட்ட குண்டு மேலக்காயோட மண்டையில பட்டு அந்த ரத்தம் அந்த அரகத்தோட வாசல்ல தெளிக்க அப்படியே மேலக்காயோட ஆவியும் அந்த பீஸ்டோட ஆவியும் இழுத்துக்கிட்டு உள்ள போகும். அது மட்டும் இல்ல, இவங்கிட்ட இருந்த அந்த கெட்ட சாபமும் சேர்ந்து போயிடும். பொண்ணு கேப்பா, என்ன காப்பாத்துறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா சோலமன் அப்படின்னு கேட்க, இல்ல உங்க அப்பாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்ல உன்னை காப்பாத்தினாதான் என்னோட சாபம் தீரும், சோல் நரகத்துக்கு சொந்தமானதுன்னு ஒரு டெவில் சாபம் கொடுத்துருக்கும் இல்லையா அது போகும் அப்படின்னு இந்த பொண்ணு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்து வைக்கிங்ஸ் இவனோட தோழர்கள் வருவாங்க. அங்க இருக்கிற எல்லா அரக்கர்களும் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பெரிய டெவிலே நரகத்துக்குள்ள பயிற்சி இல்லையா, டெவில் விச் கிராப்ட் இல்லாத உலகமா சுபிக்ஷமா மாறிடும். அப்பா கிட்ட, அப்பா நீங்க சொன்னதை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் அப்பாவையும் அவங்க அண்ணனையும் அடக்கம் பண்ணிட்டு அவரோட வாய்ஸ் ஓவர் கேக்குது. அப்பா நீங்க சொன்னது மொத்தத்தையும் நான் செஞ்சுட்டேன், நான் எத்தனையோ நாடுகளுக்கு ஊர்களுக்கு போயிருக்கேன், எல்லா விஷயங்களையும் நான் கத்துக்கிட்டேன், நான் கடைசியா கத்துக்கிட்ட ஒரே விஷயம் அமைதி வழியில போறதுதான், கடவுளை தேடுறதுதான், அதனால இந்த சமயத்துல அந்த டெவில முழுசா அழிக்க முடியல, அதை நரகத்துக்குள்ளதான் தள்ளி இருக்கேன், மேபி ஃபியூச்சர்ல அந்த டெவில நான் முழுசா அழிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சோலமன் அந்த இடத்த விட்டு கிளம்ப இந்த படம் அதோட முடியுதுங்க. This is Tamil Vocal Candy. I am Meenu. Thank you for watching.